ஆஷா யோகா மையத்துக்கு வந்து உங்களுடைய பேச்செல்லாம் கேட்ட பிறகு ஒரு 8 நாள் அந்த ஹோல்னஸ் ப்ரோக்ராமில் நான் கலந்துக்கிட்டேன். அப்போது உங்களுடைய கருத்து வந்து எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு கருத்தாக, சாதி இல்லாமல், மதம் இல்லாமல், கடவுள் அது இதுங்கிற மாதிரியான ஒரு கருத்தை திணிக்கிற போக்கு இல்லாமல், பெரியார் வந்து சாதி இல்லைன்னு சொன்னார், மதம் இல்லைன்னு சொன்னார், கடவுள் இல்லைன்னு சொன்னார், இந்த மாதிரியான சூழல்களில் போய் சிக்கி கொண்டு மனிதர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க வேண்டாம், பகை வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதுதான் நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ தான் என்னை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு அவர் வந்து சாமியார் மாதிரி தெரியல, என்னுடைய பார்வையில் வந்து அவர் ஒரு பெரியார் மாதிரி தெரிகிறார் அப்படின்னு நான் சொன்னேன்.